புதுக்கோட்டை மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 4 மாணவிகள் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்களது குடும்பத்தினரிடம் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி அவர்கள் நேரில் சென்று ஆறுதல் கூறிய அரசின் நிவாரண உதவிகளை வழங்கினார். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் வட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த சோபியா 7 வகுப்பு, தமிழரசி 8 வகுப்பு, மோகன்குமார் 6 வகுப்பு, லாவண்யா 6 வகுப்பு ஆகிய 4 மாணவிகள் காவேரி ஆற்றில் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து தகவலறிந்த ஆறுதல் தெரிவித்து அரசின் நிவாரண உதவிகளை வழங்கிட உத்தரவிட்டதின் பேரில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் முதல்வரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்ட தலா ரூபாய் 2 லட்சத்திற்கான காசோலையை மாணவிகளின் குடும்பத்தினரிடம் நேரில் ஆறுதல் கூறி அரசின் நிவாரண உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கவிதாராமு, கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜோதிமணி, முன்னாள் அரசு வழக்கறிஞர் கே கே செல்லப்பாண்டியன், மாவட்ட வருவாய் அலுவலர் செல்வி, வருவாய் கோட்டாட்சியர் குழந்தசாமி உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உடனிருந்தனர்.